இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60 மில்லி வோல்ட் எடுத்துக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு பேட்ரி, 100K பொட்டன்சியல் மீட்ரு, இந்த 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் டயடு இது வழியாக உள்ளே போகுது. இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவு, இது பாசிட்டிவு. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய சந்தேகம் என்ன கேட்டிங்கன்னா, எதனால் இப்படி குறையுது பாருங்கள். ரெண்டு கம்பி இருக்கான், ரெண்டு கம்பியிலையும் பிரியுது. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ பாருங்க இங்கே எல்லாம் போகுது. இது ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவ், கருப்பு வந்து நெகட்டிவ், சேப்பு வந்து பாசிட்டிவ், சரிங்களா. இது போகிற, இது வந்து அந்த 100K பொட்டன்சியல் மீட்டர் சப்ளை, இது வழியாக போகுது. இங்கே இங்கே வந்து கருப்பு கொடுக்குறோம், இங்கே சேப்பு கொடுக்குறோம், நடுவில் பச்சை சிக்னல் ஒயர். சிக்னல் ஒயர் இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இதில் கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 ஆம்பியர் சிலிக்கான் செமிகண்டக்டர் கொடுத்துருக்கோம். இது வழியாக இது போகுது இங்கே. அப்போ ப்ளஸ் இங்கே போகுது, மைனஸ் இங்கே வருது, அதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ முதல்ல வந்து 500 மில்லி வோல்ட்டில் தண்ணி வந்து கொதிக்காதப்போ 500 மில்லி வோல்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அது தானாகவே, இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக திருவிருக்கேன். இப்போ நான் முழுசாக நான் குறைக்கிறேன், இங்கே பாருங்கள், முழுசாக குறைச்சிட்டாலுமே அங்கே வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், 0 டிகிரி காமிக்குது, இந்த 0 மில்லி வோல்ட்டு காட்டுது. இங்கே நீர்த்த கந்த காமிக்குது, இது போரோசிலிக்கட் கிளாஸ், இது வந்து 550 டிகிரி வெப்பத்தை தாங்கக்கூடியது. இது நீர்த்த கந்த அம்பலம், சுத்தமான தண்ணீர், டிஸ்டில் வாட்டர் 50 ml, இப்போ 10 ml வந்து கந்தக அமிலம், அப்போ 60 ml இதில் ஊற்றிருக்கோம், அதான் விஷயமே. இப்போ இந்த பக்கம் மைனஸ்லையும் கேஸ் வருது, ப்ளஸ்லேயும் கேஸ் வருது, இது விஷயமா. இன்னொன்று போகணும், இது வெறும் இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு குச்சி, இந்த குச்சியை விட்டாலும் கேஸ் வருது பாருங்கள், குச்சி வச்சாலும் கேஸ் வருது. மொத்தத்தில் தண்ணியில் 2 மூலக்கூறு தான் இருக்குது, ஹைட்ரஜன் மூலக்கூறு, ஆக்சிஜன் மூலக்கூறு. ஹைட்ரஜன் 2 பங்கு வரணும், ஆக்சிஜன் 1 பங்கு வரணும்னு தெரியுது. இப்போ பிரிகிறது, இப்போ இந்த பக்கம் பிரிகிறது, நம்ம இந்த பக்கம் பிரிகிறது ஹைட்ரஜனா அப்படின்னு செக் பண்ணணும், இந்த பக்கம் பிரிகிறது ஆக்சிஜனானு நம்ம செக் பண்ணணும், சரிங்களா. அதுபோக இது வந்து லேசாக உப்பு தண்ணி பட்ட ஒரு குச்சி, இந்த குச்சி உள்ளே வச்சாலுமே அதுலேயும் பிரியுது. அப்போ இங்கே ஆம்பியர் வோல்ட்டு முக்கியம் இல்லை, இங்கே ஆம்பியர் தான் முக்கியம்னு தெரியுது. இப்போ பாருங்க, வோல்ட்டை வந்து 0 பண்ணிட்டேன், வோல்ட்டை நான் 0 பண்ணியாச்சு, வோல்ட்டை 0 பண்ணாலுமே இங்கே கொதிக்குது, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நன்றி.